வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, கோயிராமனை கொடிகாம மண்டலத்தை நிக்கிறேன். ஏன் இங்க வந்து நிக்கிறேன்டா, கணவர் சொன்ன நீங்க என்னன்னு சொன்னா வந்து இப்படி மண் வீடுகள் பாரம்பரிய வீடுகளை காட்டுங்கோ, எல்லாம் பெரிய பெரிய வீட்டை தான் காட்டுங்கன்னு சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிறது வந்து இந்த அம்மா இந்த வீட்டை பாக்குறதுக்கு தான். இந்த அம்மாவும் வந்து கட்டி இருக்கிற மாளிகை தான் கட்டி இருக்கிறா. அது வந்து என்ன மாளிகைன்னு சொன்னா ஓலையால செய்யப்பட்ட மாளிகை. அந்த மாளிகை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க. வேலியெல்லாம் மட்டையால வெறியப்பட்ட வேலி. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கிடுகால அடைக்கப்பட்ட வேலி இருக்கு பாருங்க, கிடுகு வேலி எல்லாம் இருக்கு. இதான் அம்மா அந்த வீடு மாளிகை ஒன்று கட்டி வச்சிருக்கிறா அம்மா. என்னம்மா மாளிகை தானே, பெரிய மாளிகை வீட்டுக்கிட்ட. அதை விடாமது சந்தோஷமா இருக்கு பாக்க எனக்கு. இந்த வீட்டை வீட்டுத்திட்ட வீட்டை விட இந்த வீடு வந்து சந்தோஷமா இருக்கு. என்ன இதுல வந்து எத்தனை மூன்று வீடு கட்டி இருக்கிறீங்க? என்ன நாலு வீடு, நாலு வீடு கிடாக்க, நாலு வீடு கட்டி வச்சிருக்கிற அம்மா பாத்தீங்கன்னா. இல்ல மேல இந்த வீட்டை பார்த்தா இது வந்து மேல வந்து இப்போ வந்து ஓலையாளம் வந்து மேய்ஞ்சிருக்கு. இப்ப ஓலையால மேய்கிறாக்கள் வந்து இல்லையே, என்ன டாக்களை பிடிக்கிறா நீங்க? எங்கடைய மேயுங்க மேவினா? இந்த மூலையால மேய்கிறது எல்லாம் கஷ்டம். என்ன மடக்கி முறிச்சு மேயும், மடக்கி முறிச்சு மேயணும். அதுக்கு ஒரு அனுபவம் கொண்டு போயணும். என்ன பழைய ஆக்களும் மேயிற இல்ல பொடியலா? பொடியலும் மேய்வாங்க, பொடியலும் பழகிட்டாங்களா? என்ன சரி காட்டுங்க, வீட்டு இருக்கா பாப்போம், வீட்டு இருக்கா காட்டுங்க பாப்போம்னு சொன்னேன். என்ன சாமான கிடாக்கு? ஓ ஜாமான் கிடக்கு தான் இருக்கா பாப்பம்மா. சரி கேட்டுக்கிற காசு இல்ல பாப்போம். இதெல்லாம் தென்னம்பலகை. என்னம்மா இது தென்னம்பலகை வந்து வச்சிருக்கிறா? இது வந்து தட்டி என்று சொல்ற இல்ல என்ன, இது வந்து தட்டி கட்டி இருக்கு. இங்க எதுல இருக்கிறது? காம்பு சத்தகம். இது என்ன வேலை செய்ய? பண்ண வேலை நீங்களே செய்யறீங்க. இதுல பாத்தீங்கன்னா தென்னம்பலகையை வச்சு தான் இருக்கிறேன். இது வந்து வடலி மட்டை பாருங்க, வடலி மட்டையை வச்சு இத வந்து வெறிஞ்சு கிடக்கு. இங்காலே ஒரு கதை ஒன்று போட்டு இது என்ன, இது குசினி மாதிரி இது மஜ்ஜா குசினி. இது வந்து எது மஜ்ஜா குசினி? இது மஜ்ஜம் மஜ்ஜங்க சமைக்கிறது. இது மஜ்ஜங்க ஆச்சுறது, இங்கால வந்து மரக்கறி ஆச்சுறது. ரெண்டு குசினி வந்து அம்மா வச்சிருக்கிறாவா? சரி இருக்கா பாப்போம். அதுகிட்ட பாருங்க எப்படி இருக்கண்டு. லைட் இல்ல என்ன போடுங்க எங்க சூச்சங்க. சரி இது வந்து பழைய அடுப்பு, நாங்கள் ஆரம்ப காலத்துல பயன்படுத்தின அடுப்பு. கீழே வந்து செய்திருக்கணும், இருந்து கொண்டு இது வந்து சமைக்கணும். இதில் வந்து புறா எல்லாம் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா பெணம் மட்டையால வெறியப்பட்டிருக்கு. இதில் எல்லாம் சாமான்கள் எல்லாம் அம்மா கொழுவி வந்து வச்சிருக்கிறா. சரி வண்டி இதெல்லாம் முடிக்காதாமா உங்களை வேற கிடைக்காது. இங்க வந்து நாலு வீடு இருக்கு. இதுல இது வந்து குசினி, இது வந்து என்ன பெரிய வீடா? இந்த வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஓடு போட்டு தான் செய்திருக்கு. எப்ப மாத்தினீங்களா ஓடு? இப்ப மாத்திர ஆறு ஏழு வரைக்கும் பெருமாதம் பழம் ஓடு ஒண்டி போட்டேன். இது மரங்கள் எல்லாம் பழைய மரங்கள் தானே? எப்படி வாங்க இங்க எப்படி வாங்க? மரங்கள் எல்லாம் பழைய மரங்கள் தானோ? நான் மூட்டி போட்டாதானே அப்பா. எவ்வளவு காலம் பெறும் இது போட்டு? ஒரு இருபது வருஷத்துக்கிட்ட. இருபது வருஷத்துக்கிட்ட வரும். இது வந்து புறாகு போட்டேன். இது புறாகு இதுகள் வச்சு அடிச்சு உன் பேரன் தாங்கினாக்கி தந்த நீ நடுவ பின்னிங்கவே மாட்டாமான்னு அம்மாண்டு பழம் ஓடு ஓண்டி புதுச்சேரியில ஊட்டி பழம் ஓடு ஓண்டி போட்டுனாக்கி தந்த இன்னும் இதுவும் கிடுகாலாங்கிறாங்க. கிடுகால எந்த புறா மாத்தி போட்டீங்க? மேயிற கஷ்டம் மேயிலாது மேயிலாண்டு மாத்தியாச்சு பாருங்க. இது வந்து இது இங்கால அடுத்த வீட்டு இருக்கா பாப்பா? அங்கால இருக்கிற அதை இருக்கா காட்டு. அது வந்து முழுக்க ஓலையால மேய்ஞ்சு வடிவான தட்டியெல்லாம் கட்டியிருக்கேன். இந்த தட்டிய வடிவன்றிருக்க என்னண்டு இப்ப எனக்கு ஏழாவது இங்க பாருங்க, ஒரு பக்கம் பின்னாமில்ல கட்டாமல் ஏழாவது எனக்கு.
இது என்ன தட்டியார் கட்டுறது, நீங்கள் தான் செய்யறது. இதை பேருங்க, இந்த டிசைனை பேருங்க எப்படி இருக்கு. ஆனா இது இப்ப நான் நினைக்கல, இது செய்யறாக்கள் வேறு யாரும் இருப்பினு தெரிஞ்சாக்கள் இருக்கிறேன். இப்போ இந்த பொடியல் பின்னு பொடியல் பின்னு பிள்ளையால் பின்னுவினா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் என்ன பின்றதுக்கு கன நேரம் எடுக்குமா? கன நேரம் எடுக்குமா? என்ன நனைய போட்டு பின்னி இது என்ன முழு உலகில பின்றது? முழு உலக நனைய போட்டு பின்னு, முழு உலகில நனைய போட்டு பின்றது. என்ன இது எவ்வளவு காலம் இது இருக்கும்? இது மழை விளையாட்டு அஞ்சாறு வருஷத்துக்கு, மழை விளையாட்டு அஞ்சாறு வருஷம் இருக்கு. இது எல்லாம் தென் ஓலையில வந்து இவ்வளவு அழகா செய்திருக்கணும். வந்து மேலே மந்த ஓலையெல்லாம் மேய்ஞ்சிருக்கணும். உள்ளுக்கு காட்டுங்க, உள்ளுக்கு இது என்ன பழைய பாயில் இல்ல அடிப்போம் பாவிக்கிறீங்களா? பாவிக்கிறது கஷ்டம் தெரிஞ்சாக்கலாம். அது மேயலாம் என்ன, எல்லாரும் வந்து மேயல சொன்னா நாலு மூளைக்கும் வந்து சரியா மேயணும் இல்லாடி ஒழுகும் என்ன சரியா மேயாது. எவ்வளவு காலத்துக்கு இருக்கா மேயணும்? ஆமா மூன்று வரையதுக்கு. இப்ப போன வரைக்கும் மேய்ஞ்சாச்சு, முறை இந்த வருஷம் மேயணும். இந்த வரியும் இல்ல, வர வருஷம், வர வருஷம் மேயணும். இப்போ உழகு அது ஓரளவுக்கும் இல்ல, வருஷம் மேய்ஞ்சா ஒரு வரியும் கிடக்கும், மேய்ஞ்ச வரியும் அடுத்த வரியும் ரெண்டு வரியது கிடக்கும். ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும். அது திருப்ப மேயத்தான் போறீங்க? ஓ வேணும் திருப்ப மேயத்தான். இதுக்கு பின்னா பண்ணாங்க, நான் தானே நீ காசுக்கு தான் பண்ணும், காசுக்கு தான் பண்ணும். என்ன விலை போகுது கிடக்கு? 60 ரூபா போகுதுன்னு சொல்லுது. உங்களை விட தென்னை மரம் நிக்கித்தானே பின்னாக்கள் இல்ல போல. இனி பின்புறக்காக்கள் இல்ல, பொடியால் பின்னு அவ்வளவு தோட்ட வேலை, தோட்ட வேலை போறவே. இதுல பாத்தீங்கன்னா இதுல வள்ளிவிழா கோயில் படம் என்ன, இந்த இடம் எந்த இடம் சொல்ற? கோயிலாமனே, கோயிலாமன், கோயிலாமனே. ஃபேன் எல்லாம் போட்டி வைக்கணும். இதுல பேரன் படுக்கிற பேரன் நான் முதல்ல இருக்க படுத்திருந்த என்ன ஞாபகம் இருக்கோ? கோயிலாமனே சொல்றோம், கோயிலாமன். சரி வெளியில ஒரு வீடு இருக்கு, பார்த்தா இஞ்சால ஒரு வீடு, இஞ்சால இந்த வீடு மட்டும் அம்மா சீட்டு என்ன ஓடுறால வந்து போட்டுருக்குறா. இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இது சும்மா போட்டு விட்டுக்கிட்டா நாலு பாப்பம்மா அங்க ஹானியம் இருக்கா பாப்பம் பாக்குறானே. இது வந்து நாலாவது வீடு சும்மா போட்டு விட்டுக்கிடா, ஏன்னா நாலு வீடு போடாடி சுலாக மாறி பிடிக்குமா. முதல் வேற நடப்பேர் ஓரடாக என்ன நடக்க மாட்டாரு காணி அம்மா அஞ்சு பிறப்பு காணி மரங்கள் எல்லாம் நிக்குது. அது நாங்கள என்ன ஆசி மரமா? வாழை என்ன வாழை மரங்கள் எல்லாம் அது என்ன ஹோலி வளர்க்குறீங்களா? ஓ எத்தனை ஹோலி வளர்க்குறீங்க? எட்டு கோழி நிற்கு, எட்டு கோழி நிற்குது. முந்தி காட்டி கணக்கு அவ்வளோதான், இப்போ இல்லாது இப்போ இல்லாது என்ன. ம், எத்தனை பிள்ளைகள் உங்களுக்குன்னு சொன்னீங்க? 6 பேர். 6 பேர் எல்லாமே என்ன இங்கே பக்கத்து தான் இருக்கணுமா? ஓ எல்லாரும் சுற்றி தான். 6 பேரும் மம்பளை பிள்ளை. 6 பேரும் மம்பளை பிள்ளை தான். ம், உங்களோட சொந்த இடமே இது தானா? ஓ அப்போ அவட்ட இடம் ஐயாண்ட இடம் அது இதுவன். இருவன்ன்றது கொடியாது சொந்த புத்து கோயிலே கிட்ட என்ன?
புத்துக்கோயிலுக்கு அங்க அப்பா அம்மா இருந்த இடமா அது இந்த வீடு தான், இந்த கோயில் இருக்கிற இடம் இந்த பக்கத்தான் அப்பா அம்மா இருந்த இது எனக்கு தந்த அங்க தந்த அக்காவுக்கு கொடுத்து அக்கா இல்லை அத்தானும் இல்லை பொடிக்கன் இருக்கலான்னு இருந்தேன் அவன் இப்ப அங்கால வீடு கட்டி இருக்கான். ஆ சரி சரி சரி. அப்ப உங்களுக்கு இதுகள் செலவுகள் எல்லாமே யார் உங்களுக்கு உதவி செய்கிறது? இந்த வார ஆஜிகளும் இந்த தேங்காயும் இல்லாததுக்கு பொடிகள் கொண்டு பொடிகளும் உதவி செய்வீங்க பிள்ளைகளும் கொண்டு வந்துருங்க. அப்ப எல்லா வேலையும் நீங்களே செய்வீங்களோ? இப்ப இப்ப துப்புற ஏதாவது வந்து சிலவள கூட்டி சமயம் சமைக்கிறது நான் தான். நீங்கள் தான் சமைக்கிறாரு? இருந்திருந்து நான் தான் சமைக்கிறேன். அது சந்தைகளுக்கு போய் சாமான அது மக்கள் வேண்டியது தெரியும் பிள்ளைகள் வேண்டியது தெரியும். எந்த சந்தை போறேன் கொடியாம 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 இதுல இருந்து எவ்வளவு தூரம் நினைக்கிறேன். இருக்கும் வாராக்கள் தெரியும் பாருங்க. இது வந்து வீதியால பூராக்கள் வந்து களைப்பு ஏற்படைக்கு வந்து சாமான்கள் பெரிய பாரங்களை வந்து கொண்டறிவினம்னு சொன்னா இதுல வச்சுட்டு பிறகு எடுத்து கொண்டு போறதுக்காக கட்டினது. இதை வந்து கட்டினது யாரு கூட அண்ணா வேண்டிய அம்மா அம்மா அண்ணா தான் இதை வந்து கட்டி இருக்கிறார். எவ்வளவு காலம் வரும் இது கட்டி? 60 வருஷத்துக்கிட்ட வரும். சரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டை நான் சுத்தி காட்டியிருக்கிறேன். நிறைய பேருக்கு வாரான இடங்கள் வந்து பிடிக்கும். உங்களுக்கும் இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்கும் என்று நம்புறேன். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.